இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள ஒரு தொகை எரிவாயுவை விடுவிக்க தேவையான டொலர் தொகை இன்று கிடைக்காவிட்டால் நாட்டில் மீண்டும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என லிட்டோ எரிவாயு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள 6,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை வெடிப்பதற்கு தேவையான 1.2 மில்லியன் டாலர்களை இலங்கை மத்திய வங்கி விடுவிக்கவில்லை என அந்த நிறுவனம் குற்றம் சுமத்தியுள்ளது. ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான அமர்வு எதிர்வரும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் எடுத்துக் கொள்ளப்படவுள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. இலங்கை இன்று பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் நாயகம் ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜயசங்கர் தெரிவித்துள்ளார். டீசல் மற்றும் பெட்ரோல் இன்னும் 3 அல்லது 4 நாட்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்றும் வீதிகளில் எப்போது எங்கு வாகனங்கள் நிற்கும் என்பதனை கற்பனை செய்து பார்க்க முடியாது என்றும் அவர் கூறினார். கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள ராஜபக்ஷ அரசாங்கம் கடந்த ஆண்டு ஓய்வு பெற்ற 12,000-க்கும் மேற்பட்ட அரச ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பணிக்கொடை உதவித்தொகையை வழங்கவில்லை என முன்னணி தொழிற்சங்க தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இன்று முதல் மின்வெட்டு 5 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாலும் எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு இல்லாமையாலும் சுகாதாரத்துறை விரைவில் முடங்கும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மலையக பகுதிகளில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களில் நேற்று காலை முதல் டீசல் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவி வந்திருக்கிறது. டீசல் தட்டுப்பாடு காரணமாக நேற்று காலை வேளையில் எண்ணெய் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வாகன வரிசைகள் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய திட்டத்திற்கு அமைவாக கொழும்பு உட்பட நாடு முழுவதும் அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நகர மற்றும் வீடமைப்பு அமைச்சின் அதிகாரிகளுக்கு நேற்று உத்தரவிட்டுள்ளார்.